Hi friends, welcome to my channel Sharing Max. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போறோம். வாங்க क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चनல மூணு செட் கொடுத்திருக்காங்க. எலிமெண்ட்ஸா கொடுக்காம அத வந்துட்டு நோட்டேஷனா கொடுத்திருக்காங்க. அத நாம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரெண்டு கண்டிஷன் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. நாம இன்னைக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வெரிஃபை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ செட் வந்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னாவே ஒன்ல ஸ்டார்ட் ஆகும். பட் ஒன் லெஸ் தன் எக்ஸ்னு கொடுத்துருக்கனால ஒன் வராது. அதுக்கப்புறம் ஃபோர் எக்ஸ் லெஸ் தன் ஃபோர்னு கொடுத்துருக்கனால ஃபோரும் வராது. அதனால நடுவில் இருக்கிற 2,3 மட்டும் தான் வரும். பி செட்ல ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும், டூக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால ஒன்னோட நிறுத்திக்கணும். சி செட்ல வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் த்ரீன்னு கொடுத்துருக்கனால த்ரீ இல்லாம அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதிக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு எல்ஹெச்எஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் சைட்ல இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே பிராக்கெட்ல உள்ளது சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்தது சால்வ் பண்ணோம். அதனால பி யூனியன் சி, ஃபர்ஸ்ட் பி செட் எடுத்து யூனியன் போட்டாச்சு, சி செட்டும் எழுதியாச்சு. யூனியன் அப்படின்னா அடிஷன் மாதிரி கம்பைன் பண்ணி சேர்த்து எழுதணும். இப்ப வந்துட்டு இது ரெண்டு செட்டையும் சேர்த்து ஒரே செட்டா எழுதணும். ரெண்டு செட்லயுமே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும். ஒன் அப்படின்றது ரெண்டு செட்லயுமே இருந்தது, நம்ம ஒரே ஒரு டைம் எழுதினா போதும். இப்போ அடுத்தது இந்த பிராக்கெட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட் ஏக்கும் பி யூனியன் சிக்கும். இதை நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். 2,3 கிராஸ் B union C set 0,1,2. இப்ப வந்துட்டு ஏ செட்ல உள்ள எலமெண்ட் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு போய் பி யூனியன் சி ஏ செட்டோட எல்லா எலமெண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி எழுதணும். 2,0 அடுத்தது வந்துட்டு 2,1 அடுத்தது 2,2 நெக்ஸ்ட் ரெண்டாவது எலமெண்ட் எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கூட மேட்ச் பண்ணும். 3,0 3,1 3,2 அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி யூனியன் சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ரைட் சைட்ல இருக்கிறது தான் நம்ம அப்படி சொல்லுவோம். அதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. முதல்ல இந்த பிராக்கெட்ல இருக்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏ செட்டையும் பி செட்டையும் நம்ம எழுதிக்கணும். கிராஸ் போட்டு இதுவும் கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது தான். 2,0 2,1 3,0 3,1 அவ்வளவுதான் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போறோம். ஏ கிராஸ் சி ஏ செட்டையும் சி செட்டையும் எழுதி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். 2,1 2,2 3,1 3,2 அவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் சி நாங்க தெரியாம பீன் போட்ட ஏ கிராஸ் சி தான். இப்போ வந்துட்டு இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி அதாவது யூனியன் அடிஷன் மாதிரி சேர்த்து எழுதணும். அதே முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ரெண்டு எலமெண்ட் ஒரே இதுல இருந்துச்சு, ரெண்டு எலமெண்ட் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம விட்டுறணும். ரெண்டு செட்லயுமே இருந்தது அப்படின்னா இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் நம்ம பார்த்துக்கலாம். 2,0 அடுத்தது 2,1 ரெண்டு இதுலயுமே இருக்கு, நம்ம ஒரு டைம் எழுதுனா மட்டும் போதும். அடுத்தது 3,0 டைம் டிக் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து 3,1 ரெண்டு டைம் இருக்கு, ரெண்டு செட்லயுமே இருக்கு, நம்ம ஒரு வாட்டி எழுதினா போதும். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. ஏ கிராஸ் சில நம்ம எழுதாவது ரெண்டே ரெண்டு தான் மிச்சம் இருக்கு, அதனால அந்த எழுதாவது ரெண்டை மட்டும் எழுதிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டு எழுத போறோம். அது வந்து கம்பேர் பண்ணிக்கணும். முதல்ல 2,0 இருக்கு, 2,1 இருக்கு, 2,2 இருக்குது, அது 3,0 இருக்கு, 3,1 இருக்கு, 3,2 இருக்கு,
இப்போ நீங்க வந்துட்டு இதுல ஏதாவது இல்லாம இருந்துச்சு அப்படினா இதுல இருந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம ஏதோ தப்பா எழுதிட்டோம் அப்படினு கன்க்ளூஷன் எழுதிக்லாம் இப்போ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு கரெக்ட்டா தான் வரும் LHS is equal to RHS னு போட்டு அப்புறம் நம்ம எதை ப்ரூவ் பண்ணோமோ அதை எழுதிக்கோங்க இது வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த A cross B union C equal to A cross B union A cross C இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ப்ரூவ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதோட செகண்ட் பார்ட்ட நம்ம இனி வர இருக்கிற வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்